ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜே ஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ரவையும் எடுத்து வச்சுருக்கேன். அருமையான ரவா கேசரி பண்ண போகிறேன். அம்பாளுக்கு பிடிச்சமான இனிப்பான, ரொம்ப ரொம்ப அம்பாளுக்கு பிடிச்ச இனிப்பு பதார்த்தம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதில் ரவா கேசரி நான் இந்த டைப்பில் பண்ணுவேன். இதில் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெய் விட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து கேசரிக்கு நெய் தான் மெயின்ங்க. எவ்வளோ கேசரி நம்ம நெய் விடுறோமோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் முந்திரி திராட்சையெல்லாம். பாருங்க, நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம முந்திரி பருப்பு போட தாளிச்சுக்கலாம். திராட்சையும் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம செவந்திரிச்சு நல்லா நம்ம எடுத்துடலாம். ரவை நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். நல்லா வந்து குவாலிட்டியான ரவை வாங்கிக்கிங்க. அப்போதான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கேசரி கிடைக்கும். நம்ம அந்த நெய்லேயே நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். ரவையை செலுத்தக்கூடாது, ஆனால் நல்லா சூடாயிடணும். அந்த மாதிரி இருந்தால் போதும், கலர் மாறக்கூடாது. நம்ம ரவை வந்து எந்தளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அப்போ தான் நல்லா உதிர் உதிராக சூப்பராக கேசரி நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள், ரவை வந்து கலரும் மாறல, ஆனால் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரவை மாற்றிட்டோம். இப்போ வந்து இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் ரவை எடுத்திருந்தேன். நீங்கள் எந்த அளவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அந்த அளவில் நீங்கள் வந்து அளந்துக்குங்க. இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் தண்ணி நான் ஊற்றுறேன். நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் ரவையை போட்டு நம்ம கிளறிடலாம். ரவை வந்து அந்த குவாலிட்டி பொறுத்து தண்ணி இழுக்குங்க. அதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஃபுட் கலர் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம். நெய்யில் வறுத்த ரவை நம்ம வந்து போட்டுக்கலாங்க. ரவை வந்து நல்லா கொதிச்சிடணும். நல்லா கொதிக்கட்டும். நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சுகர் சேர்த்துக்கலாம்.
நல்ல சக்கரை போட்டாச்சு. அதே அளவு தான் நான் வந்து எந்த கப்பில் நான் ரவை எடுத்தனோ அதே அளவில் சுகரை எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவைக்கு வந்து நான் வந்து ரெண்டு கப் போட்டால் கரெக்டான அளவாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் ஸ்வீட் கொஞ்சம் நாங்கள் அதிகமாக சேர்க்கறதுனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு கப் மேலேயே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகும். அப்புறம் இறுகிடும். நல்லா பொல பொலன்னு சூப்பராக வந்துடுங்க. நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றுற அளவு தான் கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். இங்கே ஒரு அரைக்கப் நெய்க்கு மேலேயே உங்களுக்கு தேவைப்படும். அப்போ அரைக்கப் மேலே ஊற்றுனீங்களும் நல்லாயிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கேசரி நல்ல பொடப்படன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுல கொஞ்சம் இருகட்டும். அதையும் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் நம்ம சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே சரியாயிடும். ரொம்ப சூப்பரான கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பண்ணி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அந்த சூட்டில் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு நெய்யோடு கலந்து கொஞ்ச நேரத்தில் பாருங்க இறுகி நல்லா பொலப்பொலன்னு வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்டுக்கு நம்மளுக்கு சரியாக போயிடும். பாருங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருந்தோம். இப்போ பார்க்கலாம். பாருங்க ரொம்ப சுவையான ரவா கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க ரொம்பவே சூப்பரான கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க ரவா கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. எல்லா அம்மனுக்கும் வந்து இனிப்பு பதார்த்தம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சு நம்ம வந்து அம்மனோட கடாட்சத்தை நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். அம்மன் வந்து இந்த ஸ்வீட்டு நம்ம வந்து ஸ்வீட்டாக நம்ம நைவேத்தியம் வைக்கும் போதே அம்மனுக்கு வந்து ரொம்ப குளிர்ந்து போயிடுவாங்க. நினச்சது நடக்கும். நல்ல வம்ச விருத்தியாகும். நல்ல சுபிட்சமாக வச்சுருப்பாங்க. இதே அளவுகளில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குது. பாருங்கள் நல்லா இறுகிடுச்சு. பாருங்கள் நம்ம சுகர் போட்டோன்னு வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறாப்புல ஆகும். அப்புறம் அப்படியே வந்து நம்மளுக்கு இறுகி அருமையான பதத்துக்கு வந்துடும். நல்ல பொல பொலன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது.
அந்த ரவை மட்டும் நல்லா வறுத்துக்குங்க, ஆனால் செவக்கக்கூடாது, நல்லா வறுத்துக்கணும். நல்ல குவாலிட்டியான ரவையாக வாங்கிக்கோங்க. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வரும். புதுசாக இது வரைக்கும் நான் கேசரியே பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும், ஃபஸ்ட் டைமே ரொம்ப அருமையாக செஞ்சுருவாங்க. இந்த ரவா கேசரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற சமையல் பதிவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.